தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஏஎல்பி முறையில எப்படி இருக்க போகுது? நான் சார்வரி பிறக்கிறப்பயே குருநாதர் வந்து உலகம் இருளில் மூழ்கும் தான் சொன்னார். கவனமாக இருத்தல்னா நான் வருமுன் காப்போங்கிறோம். மாஸ்கே போட்டுக்காமல் சுற்றிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறதுக்கு பழகிக்கணுங்கிறது. நம்மளுடைய அரசியலில் எந்த விதமான மாற்றங்கள் வரும்? தேசிய கல்வி கொள்கை இந்த வருஷம் கண்டிப்பாக செயல்முறைக்கு நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னியும் டெவலப் ஆகி எல்லார் கையிலையுமே பணம் இருக்காது, எல்லாம் ஜிபே. இந்த மழை வெள்ளம் இயற்கை சீற்றம்லாம் இந்த வாட்டி எப்படி இருக்கும்? மழை வந்து தேவையான அளவு வரும், காலம் மாறிய மழைக்கு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. இந்த வாட்டி வந்து ஆட்சியில எந்த ஒரு கட்சி வந்து பிடிக்கும்? மீண்டும் மத்தியில் தற்போது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவரே மீண்டும் ஆட்சியை அமைப்பார், அவரே மீண்டும் பிரதமராக கூடிய வாய்ப்பு தான். ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பல விதமாக ஆன்மீக செய்திகளும் அதே மாதிரி ஜோதிட செய்திகளும் பார்த்துட்டு வரோம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை புத்தாண்டு சிறப்பு பலன்கள். அதாவது நம்ம மக்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி அவருடைய வித்தியாசமான கணிப்பில் நமக்காக சொல்ல வந்திருக்காரு நம்மளுடைய டாக்டர் ஏஎல்பி திரு சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். வாங்க, எந்த மாதிரி வித்தியாசமான பலன்கள் சொல்கிறாருன்னு கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. நேயர்கள் எல்லாருக்கும் முதல் தமிழ் புத்தாண்டு சோப கிருத்து வருடம். சோபம்னா நல்லதுகளை செய்யக்கூடியது. ஸோ எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும்னு இறைவனை வேண்டிட்டு என்னுடைய மந்திராலய மகான் கலியுக காமதேனு கற்பவிருஷமாய் விளங்கக்கூடிய குரு ராகவேந்திரருடைய திருப்பாதத்தையும் எனது அருமை குருநாதர் அக்ஷய லக்ன பத்தத்தி என்னும் அற்புதத்தை தோற்றுவித்தவர் வாக்கு யோகி நவக்கோள் சித்தர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கும் ஆதான் ஆன்மீகம் குடும்பத்திற்கு எல்லோருக்கும் நல்ல புத்தாண்டாக, எல்லாம் நிறைவாகக்கூடிய புத்தாண்டாக இருக்கட்டும்னு பிரார்த்தித்து அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சித்திரை புத்தாண்டு வருது. சித்திரை, அதாவது புது வருஷம்னு பிறந்தாலே மக்களுக்குள்ளே நிறைய விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் அந்த ஆண்டு கிரகங்கள் பெயர்ச்சி, வருட கிரகம், அதாவது வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. அதே மாதிரி சனி பகவானுடைய பெயர்ச்சி, நிறைய பெயர்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு பொதுவாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்த சித்திரை புத்தாண்டு பலன் ஏஎல்பி முறையில் எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல்ல இந்த புத்தாண்டோட பேர் நல்லா இருக்கு. போன வருஷமும் சுபகிருத்துன்னு இருந்தது, நல்லதை செய்ததான்னா அதுக்கு முன்னாடி இருந்த பிளவம் சார்வரி இது ரெண்டிலையும் இருந்தளவான அடிவாங்குதல் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஏன்னா சார்வரி பிறக்கிறப்பயே குருநாதர் வந்து உலகம் இருளில் மூழ்கும்னு தான் சொன்னார். இந்த மாதிரி நோய் வருதுன்னு எந்த ஜோதிடமும் சொல்லலை. 2020 பலன்கள்லேயே ரொம்ப நல்லா ஆகும் தான் சொல்லப்பட்டது. ஆனால் மார்ச் மாதம் நம்ம வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய நிலையை சொல்லிச்சு. பட் பஞ்சாங்கங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. 2020 பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் நோய்கள், நோய் தொற்றுகள் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை ஜோதிடம் உங்களுக்கு அடிப்படையாக சொல்லிகிட்ருக்கு. சயின்ஸ் சொல்லித்தானா சொல்லலை, ஜோதிடம் சொல்லித்து இந்த மாதிரியோட ஒரு விஷயம் உருவாக போகுதுன்னு. பட் இன்றைக்கி அதிலிருந்து மெதுவாக கடந்து வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்டு இருந்தாலுமே மீண்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. என்னடா பயமுறுத்துறாரு அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. கவனமாக இருத்தல்னா நான் வருமுன் காப்போங்கிறோம். மாஸ்கே போட்டுக்காமல் சுற்றிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறதுக்கு பழகிக்கணுங்கிறது தமிழ் புத்தாண்டில் எல்லா நேயர்களிடமும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல அதை வச்சுக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு சோப கிருத்து, சோபம் அப்படின்னா மங்களங்கள் அப்படின்னு, கிருத்து அப்படின்னா மங்களங்களை செய்வித்தல், நல்லவை செய்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லதுகள் செய்கிறது மூலிமா இந்த வருணம் ரொம்ப சிறப்பானதாக, சோபனம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு. அப்போ மங்களங்களை தரக்கூடிய வருடமாக, நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
நிறைய நல்லவைகள் நாடு சார்ந்தும் பாரத தேசம் சார்ந்தும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கு. சோபக்ருது வருடம் பிறந்த உடனேயுமே நம்மளுடைய தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கு நம்மளுடைய அரசியலில் எந்த விதமான மாற்றங்கள் வரும்னு உங்களுடைய ஏஎல்பி கணிப்பு சொல்கிறது சார்? இந்த வருஷம் சந்திரன் குரு புதன், இந்த வருஷத்தோட ராஜாவே புதன் தான். குரு சந்திரன் இவங்க மூணு கிரகங்களும் ஒரு பலம் வாய்ந்த தன்மையில் இருக்குது. ஸோ அதனால் புதனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டெவலப் ஆகக்கூடியதாகவே சொல்லலாம். புதன் ராஜாவாக இருக்கிறதுனால முதல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகும். ரெண்டு விதமான மாற்றம், புதன்னாவே இப்போ ரெண்டு விஷயங்களை செய்வார். ஒன்று, அதனுடைய பரிணாமத்தில் மிகப்பெரிய மாற்றம். இப்போ ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமீபமாக வேலை போனதையும் நம்ம பார்த்தோம். அப்போ புதன் ராஜாவாக வரப்போ அந்த வேலையை பண்ணுறாரு. அப்போ அந்த புதன் அப்போன்னா நுணுக்கமான நானோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதிய விஷயங்கள், கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வரும். கல்வி நவீனமயமாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகும். அப்போ தேசிய கல்வி கொள்கை இந்த வருஷம் கண்டிப்பாக செயல்முறைக்கு நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் பலனாக இதில் எடுத்துக்கணும். சரி சார். புதனே ராஜாவாக வரனால வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்லைன் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டிஜிட்டல் இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் இன்னியும் டெவலப் ஆகி எல்லார் கையிலையுமே பணம் இருக்காது, எல்லாம் கரன்சி, ஜிபே, ஃபோன்பே அல்லது அதுக்கும் ஏதாவது இன்னும் செக்யூராக இருக்கக்கூடிய, ஏன்னா நான் நானோ டெக்னாலஜின்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கொடுத்து எல்லோருடைய பணமும் பாதுகாப்பான முறையில் டிரான்சாக்ஷன் ஆகணுங்கிற அந்த ஒரு நிலைக்கு அரசாங்கம் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பத்திரிகை துறை, புதன்னா பத்திரிகை, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இதிலும் அதிரடி மாற்றங்கள். இப்போ பேப்பர்ஸ் விளையாடுறத கூட எடுத்துக்கலாம், பிரிண்டிங்கில் பேப்பர்ஸ் விளையாடுறது, அதனால் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிரடி மாற்றங்கள், பத்திரிகை துறையில் வந்து அதிரடியான ஒரு செயல்பாடுகள் எல்லாம், செய்தி ஊடகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய முயற்சியில் அரசாங்கம் செல்லுங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு முதல் தரமாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா எப்படி வந்து ஒரு ராஜாங்கத்துக்கு முக்கியமோ, இந்த ராஜாங்கத்தில் வந்து அதாவது இந்த அரசியல் தலைவர்களுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு என்ன சொல்லுது சார்? புதன்னா இளமைங்க, எப்போவுமே எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புதன் அனுபவ அறிவில், புதன் வந்து படிப்பறிவு தான், தான் தன்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடிய ஆள். அப்போது இளமை அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் அதிகமாக அரசியல் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், இளைஞர்களினுடைய ஆதிக்கம் இந்த அரசியல் அமைப்பில் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருஷம் பார்த்தாலுமே அரசியலில், உலக அரசியலில் இல்லை, இந்திய அரசியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய தலைவர்களாக நம்ம யார், அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இது எந்த ஸ்டேட் வேணால் எடுத்துக்கோங்க, இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உடல்நலக்குறைவு, கண்டாதி தோஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பலனாக இருக்கு. யாரின் பர்டிகுலரான நபர்களை நம்ம குறிப்பிட வேண்டாம். ஸோ மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நலக்குறைவு பாதிப்பால் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. சரி சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க வேலை வாய்ப்புகள், அதாவது பல பேருக்கு வேலை போயிருக்கும் இந்த ஒரு கடந்த 2 வருடமாக சரியில்லாத நிலையில், புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, அந்த துறைகள்லாம் எப்படி இருக்கும்? முதல்ல நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் பெரிய மாற்றம், தகவல் தொடர்பு துறையில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோம். விவசாயம் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்க சேரில் கால் வச்சாதான் நம்ம கார்லேயே போக முடியும்னு, ஏன்னா அந்த ஒரு ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்றைக்குமே அவங்க சாப்பிட்றப்ப வந்து சாப்பிட்டு முடித்தாங்கன்னா அன்னதாத்தா சுகி பவான்னு சொல்லிட்டு தான், எனக்கு சாப்பாடு போட்டவனுக்கு, நீங்கள் இன்றைக்கி சாப்பாடு போட்டிருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், பட் இந்த அன்னத்தை உருவாக்கியவன் யார்? விவசாயி. நமக்கு ஆதாரமாக, சாப்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயி. அந்த விவசாயிகளுடைய நிலை இந்த தடவை நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். விவசாயம் செழிப்படைந்து தான் இந்த வருஷம் இருக்கும். புதன் பச்சை, அப்போ பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய வயல்வெளிகளினுடைய தன்மைகள், விளைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மழை வெள்ளம் இயற்கை சீற்றம்லாம் இந்த வாட்டி எப்படி இருக்கும் சார்? மழை குறைவு அப்படின்னு சொன்னாலும் காலம் மாறிய மழை,
நீங்கள் நார்மல் ஜூன் டு செப்டம்பர் தீபாவளி வரைக்கும் நமக்கு மழை இருக்கக்கூடிய காலமே எப்பவுமே இருக்கும். இந்த ருத்துக்களை தான் வந்து ஜோதிடமே பிரித்து கொடுத்துருக்கு. வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து அப்படின்னு பிரித்ததில் வருஷ ரித்து அப்படிங்கிறது ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதம்தான் மழைக்காலம். அதுக்கு மேலே மழை வந்ததுன்னா நாசம்தான். அப்போ கடந்த காலங்களில் பாருங்கள், டிசம்பர் மார்கழி வரைக்கும் மழை வந்திருக்கு, ஜனவரியில் தை மாதம் மழை பெஞ்சு இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அப்போ காலம் தவறிய மழை அல்லது ஒரே அடியாக பெஞ்சு நாசமாகிறது அல்லது மழை சில இடங்களில் குறைவாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மழை வந்து தேவையான அளவு வரும், காலம் மாறிய மழைக்கு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு இந்த துறைகளில் சேர்ந்தது, அதை அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக நான் அதுதான் புதன் அப்படிங்கிறதுல சொன்னேன். நானோ டெக்னாலஜி ரொம்ப மைக்ரோவாக இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வந்து நானோ சிம்ங்கிறோம், அதை போல இன்னியும் நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள். மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு சொந்த வேண்டாம், கைக்குள்ளேயே மொபைல் இருக்கிற மாதிரியான காலகட்டத்துக்கு போயிடுவோம். 5G அடுத்த ஸ்டேஜுக்கு கூட இந்த டெக்னாலஜி வளரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. வாணிபம், வியாபாரம், வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் ரொம்ப அப்புக்கு வரக்கூடிய காலமாக இருக்கு. அடுத்தது எல்லார்கிட்டையும் இருக்க கேள்வி, எல்லாருக்கும் ஒரு மோகம் இருக்குன்னா தங்கம். கண்டிப்பாக சார், தங்கம் விலை உயர்வு இருக்குமா, சரிவு இருக்குமா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தங்கம்ங்கிறது அது ஒரு ஒரு மயக்கம். மகா பாகவத புராணத்துல தங்கத்துல தான் கலி புருஷன் இருக்கான்னு சொல்லுவாங்க. எங்கடா இருக்கான, தங்கத்தில் இருக்கு. அதன் மேல தான் நமக்கு மோகம் போய் 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 விழும். ஆனால் ரொம்ப சுத்தமான ஒரு பொருளாகவும் தங்கத்தை எடுத்துருக்கோம். இப்போ கிரகணத்தில் வந்தால் எந்திரங்கள் எல்லாம் தோஷம் அடையும்னா தங்கத்தில் செய்யப்பட்ட எந்திரமத்துக்கு மாத்திரம் தோஷமே கிடையாது. அப்போ தங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். தங்கத்தை கொடுக்கக்கூடிய குருவும் பெயர்ச்சியாகிறார் இந்த வருஷம். அப்போ குரு பெயர்ச்சி இந்த தங்கம் விலையேற்றம்னா, இந்த வருஷம் குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால தங்கம் உச்சமான விலையை கண்டிப்பாக தொடும், தங்க விலையேற்றம் இருக்கும். இப்போ கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போவே விலைவாசி அவ்வளோ அதிகமாக இருக்குது, யாராலையும் தங்கம் வாங்க முடியல, பார்க்க தான் இப்போ இருக்கிறது கம்மி விலைன்னு சொல்கிறேன். இதையும் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் தங்கத்தில் உண்டு. முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் தங்க விலையேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஃபினான்சியல் கிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொருளாதார குற்றங்கள் அப்படின்னு, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும். யார் என்ன பண்ணாங்க, எதை பதுக்கினாங்கங்கிற விஷயங்கள்லாம், பெரும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிவரும். கொஞ்சம் பெரிய நாடுகள், நம்ம உலக நாடுகளில் சர்வாதிகாரமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து ஃபினான்சியல் கிரைசஸ், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்தியா சமாளிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ரொம்ப அழகாக துல்லியமாக எல்லாத்துலேயும் நல்ல விதமான ஒரு ஏற்றம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருந்தது. இப்போ வந்து நம்மளுடைய இந்த சித்திர புது வருஷம் அக்ஷய லக்ன பத்ததி படி பார்க்கும்போது எந்த லக்ன புள்ளியில் ஆரம்பிக்குது, அங்கே ஆரம்பித்து எப்படி முடியுதுங்கிற அந்த ஒரு கணக்கீடு உங்களால் சொல்ல முடியுமா? சித்திரை மாத பிறப்பு அப்படிங்கிறது எப்பவுமே 13ஆம் தேதி இரவு அல்லது ஏப்ரல் 13 நைட்டு பிறந்துடும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மதியம் 2:52 தான் சூரியனே வந்து மாறுறார். இந்த சூரியன் மாற்றத்தை தான் நம்ம வந்து மாதப்பிறப்பாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சித்திர மாத பிறப்புங்கிறத வருஷப்பிறப்பை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வருஷப்பிறப்புங்கிறது மதியம் 2:52 அவர் மாறக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னத்தில் இந்த சித்திரை மாத பிறப்பு இருக்குது. சிம்மம் அப்படின்னாவே ஆட்சியாளர்கள், ஆட்சி, அரசியல், தமிழ்நாடு மூணு அதுக்குள்ளே வாங்க. சிம்ம லக்னமே தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய லக்னம் தான். அப்போ தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை காணப்போகிறோம். இதை நாங்கள் சனிப்பெயர்ச்சி பலன் சொல்கிறப்பயே சொன்னோம். ஆவணி மாத வாக்கில் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆட்சியாளர்கள் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லுவாங்க. எப்படி ராஜா இருக்கானோ அந்த குணாதிசயத்தில் தான் பிரஜைகள் இருப்பாங்கன்னு. அதனால் ராஜா நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த ஒரு பதிவு. ராஜாக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் அவரவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனங்களை கொள்ள வேண்டிய காலமாக தான் இந்த சோபகிருத்து இருக்குது. ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க சார்.
இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குடும்ப தலைவிகளுக்கு, வீட்டில் வயதோர் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த சித்திர புது வருஷம் அடுத்த வருடம் வரை அவர்களுக்கெல்லாம் இந்த சோபகிருது வருடம் ஏஎல்பி மூலமாக எப்படி இருக்கும்னு ஒரு கணிப்பு சொல்ல முடியும்? முதல் மாணவர்களுக்கு சொல்கிறேன், சொல்லுங்கள் சார். தேசிய கல்விக் கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை, புதிய பாடத்திட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்ச் வரப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையில் நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். அதனால் அதை எப்படி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேங்கிற முடிவுக்கு மாணவர்கள் போயிடணும். மாணவ மாணவிகளினுடைய அந்த கல்வியினுடைய ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறிது மந்தத்தன்மைப்படும். அப்போ அந்த இப்போயே சமீபமாக பார்த்தோம், லாஸ்ட் 10th எக்ஸாமினேஷன், 12th எக்ஸாமினேஷன்ல நிறைய பேர் எழுதலைன்னு பார்க்குறோம். அப்போ இந்த புதன் ராஜாங்கிறத என்டர் ஆனோன்னே அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக கல்வியில், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்ததே கல்வி தான், அந்த கல்வியை படிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்க வேண்டிய அந்த தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சொல்கிறோம். அதேமோல் இளைஞர்கள் அவங்களுக்கும் அதே தான். உங்களுடைய அடுத்த கால திட்டமிடல்ங்கிறது நல்ல டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை படிச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை நிலை ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொரு கேள்வி, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது எப்படி சார் இருக்கும்? நிலம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள் விலை குறையக்கூடிய வாய்ப்பு. அப்போ விலை குறைஞ்சதுன்னா ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகக்கூடியதாக தான் சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஹை ரேட்டில் இருந்ததுன்னா மக்கள், அது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு நிலம் பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வாங்க முடியாது. முக்கியமாக அட்சய லக்னம், மிருகசீரிசம், சித்திரை அவிட்டத்தில் யாருக்கெல்லாம் போகுதோ, தயாராக இருக்கும் உங்களுக்கு நிலமோ பூமியோ, கண்டிப்பாக இந்த சோபகிருத்து வருஷத்தில் அக்ஷய லக்னம், மிருகசீரிச நட்சத்திரத்தில், சித்திர நட்சத்திரத்தில், அவிட்டத்தில் போகிறவங்களுக்கு இந்த சோபகிருத்தில் கண்டிப்பாக வீடோ அல்லது மனையோ அமையக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் பகவான் இந்த வருஷம் பலம் குறைந்தவராக இருக்கார். அதனால் என்ன பூமி நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் வளர்ச்சி பலம் குறைஞ்சாருன்னா ரேட் இறங்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இராணுவம், போலீஸ், காவல்துறை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இராணுவத்தில் சிறு போர் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பாகவும், விமான விபத்துகள், அதாவது அந்த போர் விமான விபத்துகள் ஏற்பட்டு அதனால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தடவை சொல்லுது. அதே போல் நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகள் அதிகமாக இருக்கும். அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நெருப்பு விபத்துகள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக தென்கிழக்கு பகுதிகள்னு சொல்லக்கூடிய இடங்கள், ஜப்பான் நாட்டில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த நில அதிர்வால் பல மரணங்களும் இழப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் நில அதிர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடலோர பகுதிகளில் நில அதிர்வுகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. குஜராத் சம்மந்தப்பட்ட விஷய பகுதிகளில் நிலநடுக்கங்களும் நில அதிர்வுகள் மற்றும் கடல் சீற்றத்தினால சிறு நாசங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வைரஸ் நோய், ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு வைரஸ் நோய் உருவாகி தொல்லைகளை கொடுக்கும். லாஸ்ட் நம்ம துருக்கியில் வந்து நிலநடுக்கம் வந்து போனப்போ ஐநா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது, தண்ணீர் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் வரும்னு. இது எங்கள் குருநாதரனுடைய துல்லியம் எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு நான் சொல்லணும். சனிப்பயிற்சி பலன்லேயே அவர் சொல்கிறாரு, தண்ணி மூலியமாக வரக்கூடிய நோய் வருவியாங்கிறார் துருக்கியில். அதுக்கப்புறம் ஐநா சொல்லுது, இதனால் தண்ணி மூலியமாக வரக்கூடிய நோய்கள் வரும்னு. அப்போ தண்ணி மூலியமாக வரக்கூடிய நோய் எப்படின்னா, இந்த அங்கங்கே கொப்பளிச்சுக்கிறது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய நோய்கள் அதிகப்படக்கூடிய காலமாக இருக்கும் இது. அப்போது அந்த ஸ்கின் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள், வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்கும். ரத்தம் சம்மந்தப்பட்டு அந்த ரத்தம் கெட்டு போகிறது அல்லது ரத்தத்தின் மூலியமாக அந்த வைரஸ் பரவக்கூடியதாக இருக்கும். அதனால் இப்பயே மீண்டும் நான் எல்லா மக்களுக்கும் சொல்கிறது, மாஸ்க் போடுங்க, திரும்பி சானிடைசடாக இருங்க, கூட்டமாக போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப அலட்சியத்துக்கு போயிட்டோம் நம்ம, அந்த அலட்சியத்தை தவிருங்கள். இது அன்பான வேண்டுகோள். அதே போல் இந்த செவ்வாய் பலம் குறைவாக இருக்கிறனால சகோதரர்கள், அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, அங்காளி பங்காளிகளாக இருப்பாங்க, இவங்கக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் அங்கங்கே நம்ம செய்திகளை பார்க்க வேண்டிய காலமாக வந்த அண்ணன் தம்பி வந்து சண்டை போட்டு வெட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ இதை எல்லாமே ஏன் சொல்கிறோம், நீ எச்சரிக்கை கொடுக்குறீங்களா, இதை நடக்கும் சொல்கிறீங்களாங்கிற கேள்வி வரும். அண்ணன் தம்பி சகோதர உறவு இருக்குது, உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்குன்னா தயவுசெய்து இப்போ பேசி முடிச்சு உன்னது இது என்னது இதுன்னு எடுத்துகிட்டு போயிடுங்க.
ஒரு உயிர் போகிறத தவிர்க்கணும். அந்த சண்டைங்கிறது ஏன், இப்போ லதாமை எடுத்துக்கிட்டு நான் சண்டை போட்டுட்டு போயிட்டேன்னா நாளைக்கு அவங்க மூஞ்சியை நான் பார்க்க முடியாது. அப்போ அண்ணன் தம்பி உறவுங்கிறது ரத்த பந்த உறவு, அதை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு நான் இங்கே கவனத்தை தான் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் அதிகரிக்குங்கிறது இந்த வருட பலனாக இருக்கு. அதை தென்கிழப்பு பகுதி முதலே சொன்னோம், நிலநடுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த வருஷம் எண்டு அல்லது 2024 ஏப்ரல் ஜூன் வாக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த வைரஸ் அதிகரிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கவனமாக இருக்கும். முதலே சொன்ன நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு உடல்நல பாதிப்பு கண்டாதி தோஷங்கள் அப்படின்னு உலக அரசியலேயே புரட்டி போடக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் இந்த சோபக்ருத்துவில் பார்க்கலாம். உலக அரசியல் வெறும் இந்தியாவை மாத்திரம் சொல்ல, உலக அரசியல்லையே புரட்டி போடக்கூடிய வாய்ப்புகள், நிறைய அரசியல் மாற்றங்கள் எல்லாம், குதிரை பேரங்கள் எல்லாம் இனிமேல் பார்க்க போகிறோம். சார், இப்போ இந்த மீடியா துறையினர்களுக்கு எப்படி இருக்கும், மீடியா துறை முதல்ல எப்படி இருக்கும், அதில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கு முயற்சி செய்கிறவங்க, அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் சார்? புதன் ராஜா கண்டிப்பாக மீடியா துறை வளர்ச்சிக்கு வரும்னு சொன்னேன், பட் கட்டுப்பாடுகள் வரும்னு சொன்னேன். மத்திய அரசு இந்த மீடியா துறையில் இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகத்தை கழுத்தை நெருக்கிறீர்களான்னு கேள்வி வரும். பட் எனக்கு தோணுனதெல்லாம் நான் பேசி அதனால் பிரச்சனைகள் உருவாக்கிறது இல்லையா, அந்த விஷயங்களெல்லாம் அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருவாங்க, இது வரைக்கும் பேசலாம் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ துல்லியமாக அழகாக சொல்கிறீங்க, எனக்கு மனசில் இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது சார். அப்போது இந்த வாட்டி வந்து ஆட்சியில் எந்த ஒரு கட்சி வந்து பிடிக்குங்கிறது இந்த ALP அண்ட் உங்களுடைய கணிப்பு சார்? ரெண்டு விஷயங்களை இங்கே சோபக்ருத்துவில் சொல்லணும். அரசியல் சார்ந்து அரசியல் அரசு ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இந்த தடவை சோபக்ருத்துவில் இருக்கும். அதிகார துஷ்பிரயோகம் செய்யங்கள் தண்டிக்கப்படுவார்கள், புதிய வரி விதிப்புகள் நடைமுறைக்கு வரும். அதே போல் சன்னியாசிகள் மடாதிபதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அரசுனால் தொந்தரவுகள் நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டு, இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்கேன், ட்ரஸ்ட்டுக்கு வந்து வெளிநாட்டு பணம், NRI பணம், இந்த மாதிரியெல்லாம் வாங்குகிற இடத்தை எல்லாம் நோட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அதையெல்லாம் தன் வசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். யார் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்னா, மீண்டும் மத்தியில் தற்போது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவரே மீண்டும் ஆட்சியை அமைப்பார், அவரே மீண்டும் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமான வாய்ப்பு, பிரகாசமான வாய்ப்பு. மீண்டும் அந்த கட்சியிலையும் இதில் ஒரு சிறு சலசலப்பு போயிட்டுருக்கு, ஆனால் மீண்டும் அவருக்கே வாய்ப்பு அதிகம். ஒரு இது சொல்லலாம், திரும்பியும் சர்வாதிகாரமான ஆட்சியாக போக்குக்கு போகுமான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகாக வந்து எல்லாருக்கும் இந்த முடிவு வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவருடைய பதவியேற்புக்கு அப்புறம் நிறைய விதமான மாற்றங்கள் இருக்குது. இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போகிறதுக்கு அவர் எடுத்துக்கிற முயற்சிகளும் சாதனைகளும் உண்மையிலேயே வந்து ரொம்ப போற்றத்தக்கது. நம்ம வந்து ஒரு வீட்டை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய நாட்டை வந்து கட்டி ஒரு தனி ஆளாக வந்து அவர் படுற அந்த உழைப்புக்கு வந்து நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நேத்திக்காங்க சுற்றிட்டு நேற்று அவர் உடனே டெல்லி போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களையும், அயராத உழைப்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கார். அந்த கட்சியை பிடிக்காதவர்கள் கூட அவரை பிடிக்குது, அவருக்கோசரமான அந்த ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு. மீண்டும் அதே கட்சி தான் ஆட்சிக்கு வருங்கிறத சோபக்ருத்துவும் சொல்லுது. உலக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உலகியல் அரசியலும் உலகியல் ஜோதிடமும் அந்த விஷயத்தை தான் சொல்லுது. மீண்டும் அவர்களே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான், 100க்கு 90 விழுக்காடு அது. இந்த சந்திப்பு வந்து நிச்சயமாக பெரிய சுவாரஸ்யமாகவும் இருக்குது, எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் இருந்தது. இந்த சித்திரை புது வருடம் எல்லாருக்கும் எல்லா வளத்தோடையும் சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொல்லி உங்ககிட்டேருந்து நான் விடைபெறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம திருப்பியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம் சார். நான் கண்டிப்பாக இந்த சித்திரை திருநாள், இந்த தமிழ் புத்தாண்டு, சோபகிருத்து வருடம், இந்த ஆதான ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும், உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் கூட நல்லதை எல்லாம் தரக்கூடிய புத்தாண்டாக இருக்கட்டும்னு என்னுடைய ஆத்மார்த்தமான குரு ராகவேந்திர சுவாமிகளையும் என்ன அருதுமை குருநாதர் திருமிகு பொதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களுடைய திருப்பாதம் தட்டு வணங்கி உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.